ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது குழா புட்டு. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 3 கப்பு பச்சரிசி மாவு போட்டுக்கிறேன். மாவு நல்லா வறுத்துக்கோங்க. மாவு எந்த அளவுக்கு நம்ம வறுத்து நம்ம செய்கிறோமோ அந்தளவுக்கு புட்டு நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். மாவு நல்லா வறுப்பட்டாச்சு, இப்போ இதை எடுத்துடலாம். மாவு வேறு பாத்திரம் மாற்றியாச்சு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து மாவை பிசைஞ்சிக்கோங்க. மாவு பிசைஞ்சிட்டு இப்படி இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நிற்கணும், ஸ்டிஃபாக நிற்கணும். அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. மாவு வந்து பிசைய பிசைய வந்து நல்லா உதிரியாக இருக்கணும், ரொம்ப கெட்டி கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி புட்டு குழாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டு கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் கூட தேங்காய் போட்டுக்கோங்க. இதனால் திரும்பவும் தேங்காய் போடுங்க. மாவு போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே தேங்காய் போட்டுங்க. புட்டு குடத்தில் 1/2 குடம் தண்ணி வச்சுருக்கேன், இப்போ இது மேலே வச்சிடலாம். வச்சு இப்படி மூடி போட்டுங்க. ஸ்டவ் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ஆவி வந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10-15 நிமிஷம் இது வேகட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இது எடுத்தாச்சு. இந்த மிச்சம் இருக்கிற மாவி இதேமாரி போட்டு எடுத்துடலாம். ருசியான குழா புட்டு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியுடன் சந்திப்போம்.